அவர் ஒரு அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பல முகங்கள் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் பழக்கம் இருக்கு எங்ககிட்ட. கவிஞர் ஷானா தான் முதல்ல அறிமுகமானார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் அவர் அவருக்கு இன்னும் இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு அத்தலைட். அவர் ஒரு டெக்னிக்கல் அவாங்கிலிஸ்ட். கல்வி போலம் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆர்கிடெக்ட். அவர் அது போக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான திரைக்கதை ஆசிரியராக தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். நோட்டா, எனிமி உள்ளிட்ட படங்களில், அது போக நெட்ஃப்ளிக்ஸில் பாவக்கதைகள்னு கூட வந்திருந்தது அவருடைய கதை, அதில் ஒன்று தங்கம் வந்திருந்தது. அதுபோக அவரும் ஒரு பதிப்பாளரும் கூட. தனது அன்னை பார்வதி அவர்கள பேரில், பார்வதி படைப்பகம் என்கிற பேரில், இளம் அதாவது முதல் புத்தகத்தை மட்டுமே பதிப்பிக்கிற நோக்கத்தோடு பதிப்பிச்சுட்டு இருந்தார். அப்புறம் இப்போ யூடியூப் சேனலும் வச்சுருக்காரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி சேப்பியன் சங்கம்னு. இந்த இன்னொரு கட்டியங்காரன் ஹலாஷன் வந்திருக்காரு. அவரெலாம் வந்து சயின்ஸையே மீமில் சொல்லி கொடுப்பார். அவர் அவருடைய அந்த சேப்பியன் சங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அறிவியலை வந்து அவ்வளோ எளிமைப்படுத்தி அந்த சேனலில் சொல்லி கொடுத்துட்ருப்பார். எனது தோழி, எனது மனைவியில் வந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த மேடை வந்து ரொம்ப நல்ல ஆளுமைகளாலும் நல்ல வாசகர்களாலும் நிறைந்திருக்குது அப்படின்னு சந்தோஷத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்ததாக ஷான் அவர்கள். இனிய மாலை வணக்கம். முதல் முறையாக ஒரு விழாவுக்கு நான் வந்து தாமதமாக வந்திருக்கேன், முன்னாடியே கிளம்பி போக போகிறேன். அதற்கு வந்து முதல்ல என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. அவர் வந்து வேளச்சேரியில் இந்த விழா வைக்கிறதா முதல்ல ஒரு திட்டம் சொல்லியிருந்தார். வீட்டு பக்கம் தானே, நான் போயிடலான்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வச்சா கொஞ்சம் இடமும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பெரிய அளவில் செய்யலாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு வந்தேன். முதல்ல வந்து தலைமை தாங்க அமர்ந்திருக்கும் திரு ட்ராட்ஸ்கி மருது அவர்கள், கவிஞர், அவர் கவிஞர்னு தான் சொல்லணும், எப்பவுமே மனுஷ புத்திரன் அவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பொருத்தமான ஆட்கள் இந்த மேடையில் அமர்வதற்கு. ஏன்னா தொடர்ந்து வந்து டெக்னாலஜியை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவர்கள். ஓகேவா, டெக்னாலஜியை வந்து ரெண்டு பேருமே தொடர்ந்து அப்டேட்டாக இருக்கக்கூடியவங்க. என்னோடு உரையாற்ற இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த புத்தகம் என் பெயர் கட்டியங்காரன். நீங்கள் வந்து டக்குன்னு பார்த்தா எழுத்து பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கும் தலைப்பில். அவர் வந்து என்ன இத்தனை பேர் பார்த்து ஒரு எழுத்து பிள்ளையோட ஒரு புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க. அவர் அந்த ஹேஷ்டேக்கை தான் அப்படி சொல்லியிருக்காரு. அங்கே தொடங்கி இந்த புத்தகம் முழுக்கவுமே வந்து ஒரு தொடர்ந்து ஒரு டெக்னாலஜி, அது சார்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இணையம், அது போக வந்து கோவிட், இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. இந்த புத்தகத்துடைய பலமும் அதுதான், கொஞ்சம் பலவீனமும் அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு நாவல் அல்லது நூல் அப்படின்னு பார்க்கும்போது இலக்கிய உலகத்தில் நான் தொடர்ந்து சந்திச்சுட்டு வர ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எளிய மனிதர்கள், ஒரு நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்கள், கொஞ்சம் பழமையாகி போன இந்த பாட்டாளி வர்க்கத்துடைய பிரச்சனைகள், இதெல்லாம் தான் பேசணும் அப்படிங்கிறது வந்து இலக்கியம் ஒரு மாதிரி அந்த வட்டத்துக்குள்ளே சிக்கிருச்சு அப்படிங்கிறது நான் வைக்கக்கூடிய ஒரு அது ஒரு குற்றச்சாட்டுனே சொல்லலாம். இது மாதிரி புதுசாக டெக்னாலஜி பற்றி எழுதுகிறவங்க, இப்போ வந்திருக்கக்கூடிய விஷயங்களை எழுதுகிறவங்க வந்து ஓகே, யாரோ வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க, சின்ன பசங்க வந்து ஏதோ எழுதிட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் இன்னுமே பார்க்கப்படுது. அது ஒரு இலக்கியமாக அதை வந்து எடுத்துக்குவாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த நூல்களுக்கு வந்து விருது கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அதற்கான காரணம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இது வந்து ஒரு சீரியஸான பிரச்சனை அப்படின்னு மக்களுக்கு புரியும். அந்த மாதிரியான வந்திருக்கக்கூடிய ஒரு நூல் தான் இது. நான் என்னுடைய வெட்டாட்டம் எழுதும் போதே கூட அது ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் த்ரில்லர் நாவல் தான். ஆனால் வந்து அதுக்குள்ளே ஒரு விஷயம் நான் வச்சுருக்கிறது என்னென்னா, நம்முடைய பணம் வந்து கருப்பு பணமாக மாறி பணமாக வரைக்கும் போகுது அப்படிங்கிறது வந்து இங்கே எத்தனை பேருக்கு தெரியும். அந்த பணம் எப்படியெல்லாம் வந்து அங்கே போகுது, அதே மாதிரி பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கருப்பு பணத்தை எளிதாக பதுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து, அப்போ பிட்காயின் வந்து நான் அந்த நாவலுக்காக ரிசர்ச் பண்ணும்போது
ஒரு பிட்காயினுடைய மதிப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு 400,000 ரூபாய், இன்றைக்கி வந்து 60 லட்சம் தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு அரசியல்வாதிகள் ஒரு கருப்பு பணத்தை பதுக்க நினைக்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்கள் யாராக இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியும். அதை வந்து ஒரு நாவலில் எழுதணும் அப்படின்னு நினச்சேன். அது ரொம்ப அந்நியமாக தான் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் செய்தியாகி இன்றைக்கி வந்து அது. அப்போ இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நிறைய வரணும். அது வந்து கார்த்திக் புகழேந்தி மாதிரியான எழுத்தாளர்கள், கார்த்திகேயன் புகழேந்தி, இது வேற ஒரு இன்னொரு எழுத்தாளர் இதே பேரில் இருக்கார். இப்போ அவர் வந்து இந்த புத்தகத்தை பற்றி சொல்லும்போது அவரே வந்து இது நெடுங்கதையா, குறுநாவலா, கட்டுரையா, தகவல்களின் தொகுப்பா, இதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய முடிவுக்கே விட்டுருக்காரு. அவருக்கு நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு சஜஷன் வந்து, இந்த மாதிரி ஃப்ரீயாக சாய்ஸே கொடுக்காதீங்க. இந்த சதிலீலாவதி படத்தில் வர்ற மாதிரி சாய்ஸ் கொடுக்காதீங்க, ரெண்டையுமே எடுத்துக்குவாங்கங்கிற மாதிரி. நீங்கள் இவ்வளோ சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் நாவல்னா நாவல்னு சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் வந்து இதுதான் ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்களாம் அதுக்கு ஒரு வருத்தம் கண்டுபிடிச்சிக்குவாங்க. இன்னொரு, அதாவது வந்து நான் அவர்கிட்ட ஜீவகர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஒருவர் வந்து என்னுடைய பார்வதி படைப்பகத்தில் முதல் புத்தகங்கள் தான் நாங்கள் வெளியிட்டு இருந்தோம். எனக்கு இருந்த ஒரே விஷயம் என்னென்னா, முதல் புத்தகத்தை எப்படி விமர்சிக்கிறது? ஏன்னா நான் என்னுடைய முதல் புத்தகத்தெல்லாம் எடுத்து டார் டாராக கிழிச்சிருந்தாங்கன்னா நான் வந்து மறுபடியும் அடுத்த புத்தகம் எழுதியிருக்கவே மாட்டேன். ஒரு சில புத்தகங்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு கவிஞர் மனுஷபுத்திரன் சொன்னார், புத்தக வெளியீடில் அவங்க பேசுகிறத வந்து கேட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அடுத்த புத்தகம் எழுதுகிற ஆசையே போயிடும், அந்த லெவலில் என்ன சார் நடது அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு கருத்தரங்கமாக வச்சது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா முதல் புத்தகம் எழுதுகிறவங்கள புத்தகம் எழுதியதுக்காகவே நம்ம ஒரு பெரிய கரகோஷம் எழுப்பி நம்ம வந்து அவங்க கொண்டா. நான் ஒரு குழுவில் இயங்கிட்டு இருக்கேன், ஈரோடு சார்ந்த ஒரு குழு. அங்கே வந்து புத்தகம் எழுத வைக்கிறதுங்கிறதே ஒரு நோக்கமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே நான் கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் புத்தகம் எழுதணுங்கிற ஆசை இருக்கும், ஆனால் அதற்கான முனைப்பு, அதை வந்து ஒருமுகப்படுத்தி உட்கார்ந்து ஒரு முழு புத்தகத்தை எழுதி முடித்து வெளியே கொண்டு வரதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அதை நீங்கள் எழுதி முடிக்கும்போது நீங்களே ஒரு, அது வந்து உங்களுடைய சுயம் வந்து மாறியிருக்கும், நீங்கள் வேற ஒரு மனிதராக மாறியிருப்பீங்க. அதுதான் வந்து புத்தகம் எழுதுறதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ முதல் புத்தகம் எழுதியவர்களை முதல் புத்தகம் எழுதியதற்காக மட்டுமே கூட பாராட்டலாம். அது போக அந்த புத்தகம் எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம அவங்கக்கிட்ட தனியாக கூட சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் ஜீவகிரிக்காலன் சொன்னார், என்ன நம்ம ஒரு மேடையில் அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது சொல்லணும் இல்லை அப்படின்னு. அதனால் என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறது வந்து, இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரந்துபட்ட தகவல்கள், நிறைய தகவல்கள் இருக்குது, அதுவே இந்த புத்தகத்துடைய ஒரு பலவீனமாக கூட ஆயிருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும். இதில் வந்து இந்த கோவிடுங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது தவிர சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அதை பற்றின விஷயம் வருது. திரைப்படம் சார்ந்து ஒரு குறிப்பிட்ட இயக்குனர் அவர் தன்னுடைய படத்தில் வைக்கக்கூடிய கருத்துகள், இதெல்லாம் வந்து ஊமக்குத்தா நிறையா குத்திருக்காரு. அது உண்மையிலே வந்து ஒரு துணிச்சலான ஒரு செயல்பாடு தான். அதில் ஏதாவது ஒன்று இன்னும் டீப்பாக பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த நூல் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்துதான் நம்ம வந்து இந்த இன்றைக்கி வந்து இந்த கருத்தரங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். ஜீவகரிகாலன் வந்து இந்த சமூக ஊடகவியலாளர்கள்னு போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து ஒரு ரொம்ப புது விஷயமாக எல்லாருக்கும் இருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து அரசாங்கத்திலிருந்து சரி, ஒரு தனி மனிதன் வரைக்கும் சரி, இது வந்து ஒரு திடீர்னு ஒரு பெரிய பவரை எல்லார் கையிலையும் தூக்கி கொடுத்துட்டா அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை சில பேருக்கு எதை வச்சுட்டு என்ன பண்ணுறனே தெரியாது, குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நடந்துகிட்ருக்கு. அப்போது அவருடைய பங்களிப்பும் எதிர்காலமும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு நமக்கு முழுசாக தெரியுதா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு சில உதாரணங்களோடு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கபானா லேம் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு சாதாரண மில் தொழிலாளி. அவர் திடீர்னு வந்து ஏதோ ஒரு வீடியோவை பிடிச்சி போடுறாரு, அது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வர்றாங்க, திரும்ப பண்ணுறாரு. அவர் என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து நகைச்சுவையாக சொல்லக்கூடிய திறமை வந்து அவருக்கு இருக்குது. அந்த திறமை வந்து அவரை சுற்றி ஒரு 10 பேருக்கு தெரியும் அப்படின்னா, அவர் இந்த வீடியோக்கள் மூலமாக வந்து இன்றைக்கி வந்து
இன்ஸ்டாகிராம்லேயும் சரி பல இடங்களில் இருக்கிற 81 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்காங்க. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே குவாலிஃபிகேஷன் வந்து அவர் ஒரு நகைச்சுவையாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய திறமை இருக்குது. இப்போ இந்த சோஷியல் மீடியா இல்லை அப்படின்னா அவர் ஒரு மில் தொழிலாளியாகவே தொடர்ந்துருப்பார். இன்றைக்கி வந்து அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். இதை இந்த உதாரணத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரியான ஆட்கள் வந்து 700 மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம், அது ஒரு கூடுதலாக ஒரு வருவாய் வரும். மற்றபடி அவர் ஒரு கோலுக்கு வந்து அதை சம்பாதிச்சுட்டு போயிடுவார். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கிற பெரிய அதிசயமும் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான மக்களை வந்து தொடர்ந்து வெளியே எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இவங்க மேலே வைக்கப்படக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நிறைய 10 வயது இல்லை வந்து சிறு வயது குழந்தைகள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ், முக்கியமாக இந்த ஜீரோ, இந்த உடம்பு வந்து எந்த ஜீரோ சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அழகு அப்படின்னு, சைஸ் ஜீரோ அதுதான் அழகு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான குழந்தைகளும் இந்த 10 வயதினரும் நம்ப வைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த இவர்கள் மேலே வைக்கப்பட்டது. உண்மையும் கூட இன்றைக்கி நீங்கள் போய் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு யூனோ பர்ஃபெக்ட் பாடி அப்படின்னு நீங்கள் ஒன்று போடுறீங்க அப்படின்னா, அந்த பர்ஃபெக்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் சொல்கிற டெஃபினிஷனை தான் நம்முடைய குழந்தைகள் நம்புகிறாங்க. அப்போ அது முக்கால்வாசி வந்து ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அப்போ ஒருவேளை இந்த மாதிரி பிளாண்ட் ஹேர் தான் அழகு போல், எனக்கு வந்து கருப்பாக இருக்குது முடி. ஸோ கருப்பாக முடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது, ஸ்கின் கலர் வச்சு தாழ்வு மனப்பான்மை வருது, அப்போ உயரத்தை வச்சு தாழ்வு மனப்பான்மை வருது. ஆனால் நம்ம பிறப்பு நம்மளுடைய ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை ஒரு இது வந்து தாழ்வானது அப்படின்னு கருத வைக்கிறதுல சோஷியல் மீடியா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை அவருடைய நம்பிக்கையை எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்கு. ஆனால் அதையும் இந்த சோஷியல் மீடியா தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கு. ஸ்பென்சர் பார்போசா அப்படிங்கிற ஒருத்தங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவுடைய கான்செப்டே அழகுங்கிறது வந்து இயற்கையாக நான் எப்படி பிறந்தனோ அதுதான் அழகு. அவங்களுக்கும் இன்னும் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு $7 மில்லியன் வருஷத்துக்கு வருமானம் வருது. அதை நிறைய பேர் இப்போ போய் பார்க்குறாங்க. இது வந்து இந்த மாதிரி சைஸ் ஜீரோ தான் வந்து சிறப்புன்னு கட்டமைச்சதுடைய எதிர்வினை. அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாமே இருக்குது, நல்லதும் இருக்குது, அதற்கான எதிர்வினையும் இருக்குது. இதை நம்ம போய் தேடி கரெக்டான ஒரு விஷயத்தில் நம்ம தான் அடைஞ்சிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இதை யார் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறது, நீ சைஸ் ஜீரோவை ஃபாலோ பண்ணுமா இல்லை வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறத யார் சொல்லி கொடுக்குறது, எப்போ அவங்களுக்கு அந்த அதற்கான பாடங்கள் கிடைக்குது, அது வந்து நம்ம பள்ளிகளில் சொல்லித்தரமா, வீட்டில் சொல்லித்தரமா, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த நாலேஜ் இருக்கா, அவங்க என்ன எந்த சேனல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை எந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சஸ் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு புரியுதானே தெரியாது நமக்கு. நிச்சயமாக அவங்க பார்க்குறதெல்லாம் நம்மளால் ட்ராக் பண்ணவே முடியாது. அப்போ இது தொடர்பான உரையாடல்கள், இது தொடர்பாக நிறைய ஒரு சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் போய் படிக்கணும், கோர்ஸ் ஏதாவது சேர்ந்து இல்லை இந்த பசங்கக்கிட்டே கூட படிக்கலாம். உண்மையாக அப்படி தான் நடக்குது. இது எந்த மாதிரியான ஒரு டில்ட் கொண்டு வந்திருக்குனா, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து அனுபவத்திலையும் அறிவிலும் பெரியவராக இருப்பார், அப்பா அதுக்கு கீழே இருப்பார், பையன் அதுக்கு கீழே இருப்பார், இப்படி தான் இருக்கும். இந்த டெக்னாலஜி, சோஷியல் மீடியா, கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த பிரமிடு தலைகீழாக திரும்பி இருக்கு. தாத்தா வந்து தம்பி இந்த மெசேஜ் எப்படி அனுப்புறதுன்னு சொல்லுன்னு பேரங்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த பவர் ஷிஃப்ட் ஒன்று நடந்திருக்குல்ல இன்றைக்கி. அதே மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் வந்து மில்லியன் கணக்கில் பணம் போகுது. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கிறுக்குத்தனமான சில விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க, போட்டிகள் வைக்கிறாங்க, பைத்தியகாரத்தனமான போட்டிகள். அதில் வந்து ஒருத்தர் இருக்கார், ஐ மீன் பேரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன், பால் லோகன் அப்படின்னு அவர் பேர். இஸ் அ ரெஸ்லர். ஆனால் வந்து அவருடைய முக்கியமான வேலை வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போயிட்டு நிறையா பண்ணுறது. அவர் ஒரு வேலை பண்ணார், டோக்கியோவில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, டோக்கியோவுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அது ஒரு பழமையான ஒரு காடு, அங்கே வந்து புத்த பிட்சுக்கள் போயிட்டு அவங்க வந்து சமாதி அடைவார்கள் அப்படின்னு ஒரு லெஜெண்ட். ஆனால் அது பிற்காலத்தில் எப்படி மாறுச்சுன்னா, இப்போ இருக்கிற மக்கள் வந்து அங்கே போயிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு தற்கொலை செய்து கொள்ள போவாங்க. அங்கே போர்டே வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு வந்தீங்கன்னா
உங்கள் குடும்பத்தை நினச்சி பாருங்கள், இந்த ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா 2 வருடங்கள் 2013-15 2 வருடங்களுக்குள்ளே 150 பேர் அதுக்குள்ளே போய் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இடமாகவே வந்து ஆயிடுச்சு. அப்போ அதுக்கு சூசைட் ஃபாரஸ்ட்டுன்னு பேர். இப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த லோகன் போகிறார். போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு ஈஸியாக ஒருத்தர் இறந்து போய் அந்த சவம் தொங்கிகிட்டு இருக்கு, அதுக்கிட்ட போய் இவர் பேசுகிறாரு, நான் பேசுகிற கேட்குதா இல்லை நீ நடிக்கிறியா இல்லையா இப்படின்னு சொல்லி இதை ஒரு வீடியோவாக எடுத்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. இந்த வீடியோ வந்து உடனே எடுக்கணும்னு சொல்லி கூகுள் கம்பெனியை வந்து அவருடைய சேனலெல்லாம் முடக்கி அது ஒரு பெரிய ஒரு உலகம் முழுக்க வந்து இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் மேலே ஒரு பெரிய விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுச்சு. அதேமாதிரி நாம் நிறையா பார்த்துருமோ, ரயிலில் அடிபடுறது, இங்கே இப்போ ஜூவில் போய் புலி கூண்டுக்குள்ளே போய் குதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து இதில் நடக்குது. அப்போது இது அத்தனையுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது யாருக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு 4 TV சேனல் இருக்கும், அதை போட்டால் வரும், அந்த டிவி சேனலில் முடிஞ்சிச்சுன்னா நம்ம எந்திரிச்சு போயிடுவோம், அவங்க சொல்கிறது தான் நியூஸு, இப்படி தான் இருந்தது. அப்போ இதன் மூலமாக வரக்கூடிய நன்மை தீமைகளை தாண்டி இது தொடர்பான ஒரு புரிதல் நமக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ இந்த தமிழ்நாட்டில், இப்போ தமிழகத்தில் கூட வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸு, முக்கியமாக பார்த்திங்கன்னா பல பேர் வந்து இந்த மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரியான சாப்பாடு விஷயத்தில் தான் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க. அது எந்த வகையில் வந்து பயனளிக்கும் அப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து பொதுவாகவே சாப்பாட்டை விரும்பக்கூடிய ஒரு சமூகம் அப்படிங்கிறதால சாப்பிட்றவங்களுக்கு பயனளிக்கான்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லா கடையுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஃபுட் ரிவ்யூவரும் இந்த கடையில் போய் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி சினிமா ரிவ்யூவர்ஸும் அவர் எந்த படத்தையும் போய் பாருங்கன்னே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அவங்க இருப்பாங்க. அப்போ இந்த இது தவிர வந்து சீரியஸான சில பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிறத வந்து மக்கள் நம்புவாங்க, சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து கான்ட்ரவர்ஷியலாக இருக்கணுங்கிறக்காகவே சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டி, அதனால் வந்து தன் மேலே வந்து பிரச்சனை வரணுங்கிறக்காகவே வீடியோக்கள் போடக்கூடியவங்க இருக்காங்க. பட் நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புகிறது வந்து இந்த டீனேஜர்ஸ், இந்த குழந்தைகள், அதை தான் வந்து நான் இப்போ வந்து ஃபோக்கஸாக சொல்லணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக நம்ம அவர் பேர் என்ன, பைக்கர் டிடிஎஃப். அப்போது அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்சர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த மதன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேமர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய வீடியோக்கள்லாம் அவர் என்ன வேர்டு வேணால் யூஸ் பண்ணிக்குவார், கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுற பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இல்லை இன்னுமே சின்ன பசங்க தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி அணுகணும், இது அத்தனைக்குமே இதை வந்து ஒரு கருத்தரங்காக மாற்றும் போது தான் வந்து பயனளிக்கும். ஏன்னா எனக்கு இது வந்து பதில் கிடையாது. இது வந்து ஒரு உரையாடலாக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இது மேடை மேலே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, மேடைக்கு கீழே இருக்கிறவங்களும் சேர்ந்து உரையாடினா தான் வந்து இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த வகையில் வந்து இந்த ஒரு கருத்தரங்கம்ங்கிற கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மனுஷவர்கள் பேசும்போது சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார், இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்படி இதெல்லாம் அப்படின்னு. அதற்கு பதில் சொல்லக்கூடிய முழு தகுதியும் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த 3-4 ஆண்டுகளாக முழுக்க முழுக்க வீட்டிலிருந்து தான் என்னுடைய அலுவல் வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன், ஐடி ஒர்க் எல்லாம். அவர் சொன்ன மாதிரி நிறைய ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு இது நல்ல வசதியாக இருக்கே, வீட்டில் அப்பப்போ சாப்பாடெல்லாம் உடனே வந்துடும், சுட சுட சாப்பிட முடியுது, படுத்தூங்க முடியுது, இன்னும் 2 ஹவர் கால் எதுவும் இல்லைன்னா படுத்தூங்கி எழுந்திருக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் அதுலேருந்து என்ன இழக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சோஷியல் லைஃப். இப்போ முன்னாடி வந்து அந்த டீம் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும். நம்ம அங்கே போனோன்னா அவங்க ஏதாவது சாப்பாடு கொண்டு வரும், நம்ம ஏதாவது கொண்டு வருவோம், ஒரு காஃபி சாப்பிட்ற இடம் இல்லை ஒரு தண்ணி குடிக்கிற இடத்துல போய் நின்று பேசுவோம், அதில் சில ஐடியாக்கள் வந்து பரிமாறிக்கும். இல்லை மனிதர்களாக நாம் சில பேரோட ஒரு கனெக்ஷன் இருக்கும்ல, அந்த கனெக்ஷன் இப்போ சுத்தமாக விட்டு போச்சு. இப்போ என்னோடய டீமில் இருக்கிறவங்களோட 4-5 பேர் நான் சந்திக்கிறவங்களோட தான் எனக்கு கனெக்ஷன் இருக்கு இல்லையோ, மற்றவங்களாம் வந்து ஒரு வீடியோ காலில் பார்த்துக்கிற லெவலில் தான் இருக்குது. அப்போது ஆனால் இப்போது பெரிய கம்பெனிஸ் எல்லாமே திரும்பி வர சொல்லிட்டாங்க, ஒரு 3 நாளாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கான காரணங்கள் வேறு, அவங்க வந்து பெரிய பெரிய ஐடி பார்க்கிலெலாம்
கவர்மெண்ட்ல சப்சிடியில ஸ்பேஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அரசாங்கம் வந்து நீங்க யூஸ் பண்ணலன்னா நான் வேற யாருக்காவது கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த மூன் லைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வீட்டில் தானே உட்காந்துருக்கணும், ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை செய்கிறது, இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதும் நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு குறி முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சார். இந்த புத்தகத்தில் அதை பற்றி அதிகமாக வரல, ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அடுத்த புத்தகத்தை கண்டிப்பாக அதை பற்றி எழுதலாம். ஏன்னா இன்றைக்கி ஏஐங்கிறது வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அது ஒரு 110 வருடம் பழமையான ஒரு சொல், அது புதுசு கிடையாது. 110 ஆண்டுகளாக மனிதர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற சொல், ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கி வந்து ஓப்பன் ஏஐங்கிற ஒரு விஷயம் ரிலீஸ் ஆச்சு, அதையும் சாட் ஜிபிடிங்கிற ஒரு விஷயமா வெளில வந்த உடனே நம்ம எல்லாருக்கும் கூகுள் மாதிரி ஒரு விஷயம் கையில் கிடச்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு பஸ்வேர்டு ஆகிடுச்சு. எல்லா தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம எப்போவுமே அதனுடைய ஒரு ஷார்ட் டேர்ம், இப்போ அடுத்த 3 வருஷத்தில் என்ன நடக்குங்கிறத வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம், ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்குங்கிறத அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். ஏஐ விஷயத்துலையும் அதான் நடக்குது. நம்ம வந்து நிறைய மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த மாற்றம் மெதுவாக தான் நடக்கும். அப்போ என்ன நினைப்போம்னா, ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒன்றும் பெருசாக மாறலையேன்னு கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டாக அசால்ட்டாக இருக்கிறப்ப வந்து 10வது வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும். குறிப்பாக எங்கெங்கெல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி எஜுகேஷன் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனித்தனியான பாடங்களை உருவாக்க முடியும். இப்போ ஒரு பையன், அந்த பையனுடைய திறமைகள், அவனுக்கு இதெல்லாம் தான் தெரியும், இதெல்லாம் தெரியாது. அப்போது இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒரே இந்த புத்தகத்தை தான் படிக்கணும், இந்த பரீட்சை தான் எழுதணும், இதுதான் உன்னோட அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பையனுக்குன்னு சில திறமைகள் இருக்கும், அவனுக்கு சில விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஒரு டெஸ்ட் மூலமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இந்த 5வது பாடத்தை இருங்க இருங்க, இது கரெக்டா வைக்கல. கேக்குதா? நான் மைக்க தூக்கி எல்லாம் அடிக்கல. ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாக போகுது. எழுத்து துறையிலும் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது. ஆங்கிலத்தில் வந்து இப்போ வந்துடுச்சு, இந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் கொடுக்குறேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்டு நாங்கள் எழுதியிருக்கோம், மூவி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அடுத்தது வந்து இப்போ நீங்கள் ஒரு யாராவது ஒரு நடிகையோ போய் பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய கேரக்டர் ஆர்க் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இருக்கு ஒரு கடினமான வேலை, அந்த கேரக்டர் ஆர்க் எழுதுறது வந்து அந்த எழுத்தாளர் மட்டும்தான் எழுத முடியும், அவங்களுக்கு தான் அந்த கதாபாத்திரத்துடைய இது முழுக்க முழுக்க தெரியும். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஏஐ கிட்ட கொடுத்துட்டு கேரக்டர் ஆர்க் கொடுன்னு கேட்டால் ஆக எழுதி கொடு, ஒரு 70% கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இது வந்து ஒரு மனிதர், ஒரு ஒரு நல்ல சிந்தனையுடைய ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஏஐ சர்வசாதாரணமாக பண்ணுது, இலவசம். அதுக்கு வந்து நீங்கள் யாருக்கும் பைசா தர வேண்டியதில்லை. இது ஒரு பெரிய பவர். இது நான் சொல்கிற ஒரு சின்ன உதாரணம். இந்த மீட்டிங்க்கான ஸ்பீச் எனக்கு கொடு அப்படின்னு நான் கேட்டப்போ அது எனக்கு வந்து அதை நான் ஃபாலோ பண்ணல, அதே ஒரு விஷயம். ஆனால் இது இந்தந்த டைட்டிலில் பேசுங்க அப்படின்னு புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. அப்போது இது பல இடங்களில் வந்து மாறுதலை கொண்டு வரப்போகுது. அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம அதை கற்றுக்கிறது தான். நான் பல இடங்களில் சொல்கிறது அதுதான். அதாவது 1970களுக்கு முன்னாடியே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க. என்ன போராட்டம்னா, ஒரு பெரிய கால்குலேட்டர் ஒன்று வருது, காம்ப்ளிகேட்டடான கூட்டல் கழித்தல் கணக்கெல்லாம் அது ஈஸியாக போட்டுருவோம், மெமரி இருக்கிற கால்குலேட்டர். அந்த கால்குலேட்டர் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துனாங்கன்னா, அது வந்துச்சுன்னா அக்கௌண்டன்ஸ்க்கெலாம் வேலை போயிடும் அப்படின்னு. அதனால் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் ஒரு பயம் இருக்கும். கணினிகள் வந்தப்போ இந்தியாவில் வந்து பேங்க்கில் தான் முதன் முதலாக கொண்டு வந்தாங்க, ராஜீவ்காந்தி காலத்தில். அப்போ பேங்க்கில் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அதை வந்து கணினின்னு சொல்லாமல் அக்கௌண்டிங் மெஷின் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் அதை வந்து அவங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸை கொண்டு வந்துச்சுட்டு, இது கம்ப்யூட்டர் கிடையாது, இது வந்து அக்கௌண்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லி முதல் முதலாக இம்போர்ட் பண்ணி அதை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லா தொழில்நுட்பங்களும் நிறைய விஷயங்களை மாற்றும். ஆனால் இந்த ஏஐ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மனிதர்களையே தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துல நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு உட்காந்துக்கும். ஆட்டோமேஷன் எனிவேர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட வேலையே இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஏஜென்ட்ஸை வந்து வாடகைக்கு விடுறது. அந்த ஏஜென்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர், அது வந்து ஆன்லைனில் இருக்கும். நீங்கள் போய் நான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா,
ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணணும். அது என்ன பண்ணும், உங்களுக்கு வரக்கூடிய மெயிலெலாம் படித்து, இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெயிலெல்லாம் படிச்சுட்டு அந்த ப்ரொஃபைலை எடுக்கும், பயோடேட்டா வருதுன்னு வைங்க, பயோடேட்டாவை படிக்கும். இந்த பயோடேட்டா நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் ஃபார்வர்ட் பண்ணிடும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணும். இந்த வேலையை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து அவ்வளோ காலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்கள எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் அது வந்து ஒரு ரெசியூமேக்கு எனக்கு 10 ரூபாய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி மில்லியன் கணக்கான ஏஜென்ட்ஸை வந்து உலகம் முழுக்க வேலைக்கு வச்சுருக்காங்க. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணும், மனிதர்களுடைய உங்களுக்கு இந்த வேலை தெரியும் அப்படின்னு இன்றைக்கி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த வேலைக்கு வேறு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ என்னென்னா ஒவ்வொரு 2 வருடங்களும் உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளும் அது கூட சேர்ந்து ஓட வேண்டியிருக்கும். இது அத்தனையும் இனி வரக்கூடிய சமுதாயத்துக்கு நம்ம வந்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ இது போன்ற உரையாடல்கள் அத்தனையும் முன்னெடுக்க நமக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள், அது புனைவாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம், ஆனால் இதையும் சேர்த்து நம்முடைய இலக்கியத்தில் நாம் வந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். அதற்கு இது போன்ற முன்னெடுப்புகள் மேடைகள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான ஒரு உரை ஷான் அவர்கள் நமக்கு இப்போது பேசியிருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த கருத்தரங்கம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஷானுடைய உரை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அவர் பேசும்போது ஒன்று சொன்னார், இது வந்து இன்னும் அடுத்த பார்ட் ஒன்று ஏஐ பற்றி, ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் இன்னும் எழுதணும் அப்படின்னு. கட்டாயமாக அவர் அது இதில் பாகம் 2 இருக்குது. அது அவர் அந்த ஒரு அக்கம்ப்ளிஷ்டு ரைட்டராக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் அதை வாசிக்கும் போதே. அதனால தான் நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு ரைட்டர் பப்ளிஷருக்கு உறவு வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். இந்த இது கிட்டத்தட்ட நம்ம அட்ட ஏஐயில் தான் எங்களை டிரைவ் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்த கான்செப்டை வந்து என்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி டிரைவ் பண்ணவே முடியல. அந்த ஷான் சொன்ன ஏஐயோட ரோல் அதுதான். அதனால தான் உள்ளேயே நாங்கள் இது ஒரு கிராஃபிக் நாவலாகவும் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு எங்களுக்கு. சார் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கே தகுதி கிடையாது. ஏன்னா இந்த வருஷம்தான் காமிக்கான் தகுதியே கிடையாது. நான் இந்த மேடையில் இதுக்கு தகுதி கிடையாது எனக்கு சார் இருக்கும்போது. ஏன்னா 80களில் கிராஃபிக் நாவலை பற்றி சார் பேசியிருக்கிறாரு. 80களில் காமிக்கான் போயிருக்காரு சாரி சார் 80s. இப்போ சென்னைக்கு இப்போ தான் காமிக்கான என்னென்ன நமக்கு தெரியும். போனால் என்ன 900 ரூபாய் டிக்கெட்டா அப்படின்னு சார், 900 ரூபாய் டிக்கெட்டில் புக் ஃபேர் சார், காமிக்ஸ்க்கு மட்டும் 30,000 பேர் போயிருக்காங்க 900 ரூபாய் கொடுத்து. 5,000 ரூபாய் டிக்கெட் வாங்கி அது ஒரு 5,000 டிக்கெட் வித்துருக்கு. நமக்கு வந்து 10 ரூபாய் டிக்கெட் வித்துட்டு அப்புறம் சாப்பிட வந்துட்டு போகிறாங்க. அங்கே போய் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேங்க, ராமன்னு சொல்கிறாங்க. நம்ம பசங்க தான் கூட தான் இருக்காங்க. ராமன் என்னடா அப்படின்னு கேட்டால் நூடுல்ஸ் தான். ஸோ அவங்க அப்படி இருக்காங்க, மோமோஸ் சாப்பிட்றாங்க, அவங்க கேம் அவங்க வேறு டைப்பில் இருக்காங்க. அவங்க ஏன்னா அவங்களுடைய வாசிப்பு அவ்வளோ அப்கிரேட் ஆகிருக்கு. தமிழில் மாங்காய் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சார் கிட்டத்தட்ட சாருடைய வரையே நான் 15 வருஷமாக கேட்டுட்ருக்கேன். சார் எனக்கு மொபைலில் இருக்குது, நான் வந்து அவ்வளோ உண்மையாக சொல்கிறேன். மதுரை புக் ஃபேரில் ஒரு பையன் வந்து பார்க்குறான், நீங்கள் ஏதோ இந்த இதை பற்றிலாம், நான் சமீபத்தில் ஒரு கிராஃபிக் நாவல் சிறப்பதால் மின்னிதழ் ஒன்று ஒரு கட்டுரைகள் கலெக்ஷன் ஆஃப் சைஸ் கொண்டு வந்தேன், அதை பார்த்தேன். சரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஒரு மாங்காரை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எனக்கு வந்து ஒன்றும் புரியலை. நான் நீ என்னப்பா படிச்சிருக்கேன், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், எந்த ஊருப்பா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சொல்கிறான், பரமக்குடி பக்கம் சொல்கிறான். பரமக்குடியிலேருந்து மேங்கா கிராஃபிக் நாவல், ஆமாம் நான் வந்து அப்பயும் லிட்ரேச்சர் படிச்சுட்டு, லிட்ரேச்சர் இப்போ கரண்ட் லிட்ரேச்சர் மேங்கா தான் அப்படின்னு பக்கம். அப்போ தான் சொல்கிறேன் சாருடைய சார் ஏன் கேட்டீங்கறேன்னு சொன்னேன்னா, அந்த வார்த்தை மாங்காய் என்ன மாங்கானா என்ன என்ன என்னன்னு நாங்கள் தேடிட்டு போய் பார்ப்போம். அவ்வளோ சார் ஒரே ஒரு புக் எடுத்து காமிப்பார். நான் இந்த இடங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக இது. இந்த அரங்கம் இன்னும் அதோடைய முக்கியத்துவம் தொடர்ச்சியாக நடந்தால் இது ரொம்ப ஒரு எங்கன்னா நான் சார்கிட்ட பேசியிருந்தேன் சார், டெட் ஸ்பீச் மாதிரி வேணும் சார். மருது சாரோடலாம் ஒரு 4 மணி நேரம் உரையாடலாம். யார் போனாலுமே நாங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துட மாட்டோம், அவ்வளோ விஷயங்களை பேச முடியும். ஷானுடைய உரையில் அவ்வளோ முக்கியமான விஷயம் இருந்தது. ஷான் முக்கியமாக ஒன்று சொன்னார், இந்த மாதிரியான இலக்கியம் படைக்கிறதுக்கு முன் வந்தால் அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, விருது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. 10 வருஷமாக உரிமை விருது வருன்னு அதான் நான் கேட்டுட்ருக்கேன் நான். ஏன்னா நீங்கள்
ஒரு ஒரு பிளாகருக்கு தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்படித்தான் அந்த உயிர்மைங்கிற ஒரு கவர்ச்சி எனக்கு அப்படிதான் வந்தது. இந்த துறை நோக்கி வர எனக்கு அநேகமா கடைசியா கொடுத்தது ஷாந்த் தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு அதனால இந்த கோவிட் தான் இது இது இதை பேசுறதுக்கான உரையாடலே நமக்கு தொடங்க காரணமானதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ எல்லாருமே வந்து பேசணும் நம்ம. அப்போ புக்கு விற்கிறதுக்கு எப்படி பண்ணோம், அந்த ஃபஸ்ட்டு லாக் அவுட்டில் நான் வேளச்சேரியில் எங்களுக்கு மெயின் ரோடு போகும், புக்ஸ் ஆர்டர்லாம் வரும். ஏன்னா நமக்கு இப்போ உரையாடுறதுக்கு யாருமே இல்லை, புத்தகங்கள் தான். எல்லா பதிப்பகங்களுமே அப்போ வந்து நல்ல புத்தகங்கள் விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டு டைவிங் சேசிங்லாம் பண்ணி போலீஸ்காரங்க துரத்த போய் அப்படியே போய் ஷட்டரை திறந்து முழுசாகவும் திறக்கக்கூடாது, அடியிலே புகுந்து உள்ளே போய் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கொரியர் அப்படி சவாலோடு பண்ணிவிட்டு ஓகே இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் இதாகும்னு பார்த்தா அடுத்து ஓடிடி வந்து அது ஒரு மாதிரி ஒரு ரீடிங் இது பண்ணிச்சுப்போம். ரீடிங்லேருந்து எல்லாமே சேலஞ்ச் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரியான உரையாடல்கள் தொடர்ச்சியாக நடைபெறணும்.